சொன்னாங்க? எம்ஆர்ஐ சிடி ஃபுல் செக்கப் எடுக்க கூட்டு போயிருக்காங்க. தனவாக்கா ஃபோன் பண்ணேன், ராசுவை லஞ்ச் டைமில் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. ஓகே. ஏய், அவர் ஃபோன் செக் பண்ணேன், அவர் பையன் நம்பர் எதுன்னு தெரில, உனக்கு தெரியுமா? தனமாக்கா தெரிஞ்சிருக்கும், நீ வேணா கிளம்ப, நான் பார்த்துக்குறேன். பரவாயில்ல, நான் தான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மில் சைன் போட்டேன். நான் எனிவே ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எமர்ஜென்சின்னு. அம்மா அம்மா, 1 மினிட். என்ன சையது, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போ. ஹலோ சையதுண்ணா. டேய் சையது. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் கிடையாது, குட் ஆஃப்டர்நூன். மணி 3 ஆகுது. சரி, என் வேலை முடிஞ்சு நான் தாத்தாவை பார்க்க போறேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். நானும் காஃபி குடிங்க. காஃபி அந்த பக்கம். எவ்ரிதிங் லுக்ஸ் ஃபைன் ரைட் நவ். காலையில் லோ சுகராக இருந்துச்சு போல, குட் பி டிஹைட்ரேஷன் ஆல்சோ. என்ன சார் சாப்பிட்டீங்க காலையில்? காலையில் நான் தான் டாக்டர் சப்பாத்தி தால் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அவர் சாப்பிடல. ஓகே, ஸோ தேட் எக்ஸ்பிளைன்ஸ் லோ சுகர். உங்களுக்கு ஏதாவது பிரெத்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சா சார்? நான் ஒன்றும் அப்படி ஃபீல் பண்ணலையே. ரிப்போர்ட்டில் மார்னிங் போட்டிருக்கேன், அதான் பார்த்தேன். அது நான் தான் சார் சொன்னேன், நான் தான் அவர் ஃபஸ்ட்டு பார்த்தேன் காலையில். அப்படி சஃபகேட் ஆகிற மாதிரி அப்படியே மயக்கம் போட்டார். ஓ, என்ன சார் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா என்ன? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல சார், ஐ ஆம் வெரி ஃபைன். காலையில் எழுந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதையேத்தான் நானும் பண்ணேன். மறக்காம அத போட சொல்லிருங்க. அவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தா என்ன கண்டிப்பா வந்து பாக்க சொல்லுங்க. ஓகே, ஃபைன், தேங்க் யூ. நல்ல டாக்டர், உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னத்துக்கு ஒண்ணு வந்து அனாவசியமா ஹாஸ்பிடல்ல போட்டு செலவு தானே? மயக்கம் போட்டு என்ன பண்றது? சப்பாத்தி தால ஒழுங்கா சாப்பிட்டுக்கலாம்ல? ரெண்டு எக்ஸ்ட்ரா இன்ஷன் நான் தான் முடிச்சேன். இல்ல, சாப்பிட முடியாத குடுத்தா சாப்பிடலாம். சரிப்பா, நீங்க கிளம்புங்க, ஆபீஸ் இருக்குல்ல. நான் சார பார்த்து வீட்டு கூடி போறேன். ஒரு நிமிஷம். சரியா? சரி, நீங்க பாத்துக்கோங்க, கிளம்புறேன். ஆ, ஹலோப்பா. என்னப்பா எப்படி இருக்க? ஆனா தான் பார்க்கேன். ஷூட்ல இருக்கியாப்பா? இல்ல, ஹாஸ்பிடல்ல இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லை, தெரிஞ்சவருக்கு தான் உடம்பு சரியில்லை. தெரிஞ்சவருக்கா? சரி ஓகே, நான் அப்புறம் பண்ணுறேன். எனக்கு காசு மட்டும் அனுப்பிச்சு விடுறீங்களா? இப்போ தானப்பா அனுப்புனேன். அது செலவாயிடுச்சு. சரிப்பா, பார்க்குறேன். ஓகேப்பா, தேங்க்ஸ். பைப்பா. லீவ் சொல்லிட்டேன். எனக்கு நீ ஷூட் இல்லை, அதான். ஓகே. ஏய் நான்சி. என்ன ஆடியோ ஃபைல் இது? ஒண்ணுமே கேட்கல, ஒரே சவுண்டா இருக்கு. அதுலயும் அந்த குடிகாரன் பேசுறானா பாடுறானே தெரியல. அத நான் சொன்னேன்ல, ஃப்ரீயா விடு. அதெல்லாம் விட முடியாது. நான் எப்படியாவது இத சரி பண்ணி அந்த விப்லா மேம் கிட்ட நல்ல பேர் வாங்க போறேன். ஓகேடி, டு
சரி நீ வே, நான் ஏதோ பண்ணுறேன். என்ன அஞ்சனா, ஒரேடியா லீவ் போட்டாச்சா? வீட்டில இருந்து வேலை செய்யலாம்னு நினைச்சேன். வீட்டு வேலையே சரியா இருக்கு. அங்கிள் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, வீட்டுக்கு வந்தோடனே பழையபடி ராசோட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் என்ன சொன்னாரு? ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. டாக்டர் சையதை எதிர்பார்த்தாரு போல. அவர் பையன் நினைச்சிட்டாரு. அப்புறம் நான் தான் சொன்னேன், அவர் பையன் கனடாவில் இருக்காரு, போய் 10 வருஷம் ஆச்சுன்னு. அடுத்த வாட்டி வர்றப்ப கண்டிப்பாக பையனை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, ஏதாவது சீரியஸாக என்ன? சச்சா, நானும் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் அவர் பையன்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? எங்கே, மோகன் சார்கிட்ட கேட்டால் அவர் வேணான்ட்டாரு. அவர் பையனுக்கு இங்கே என்ன ஓடுது ஏது ஓடுது ஒன்றும் தெரியாது. எல்லா வேலையும் இவரே இழுத்து போட்டுட்டு செய்யுது. நான் தெரியுமே, அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணாலே பிடிக்காது, நானே பார்த்துருக்கேன். இது என்ன அஞ்சனா, ஹாஸ்பிட்டலில் அவர் பேரில் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நான் தான் வருஷம் போய் ப்ரீமியம் கட்டியிருக்கேன். பார்த்தா அவர் பையன் பேரில் போட்டிருக்காரு. தனக்குன்னு ஒன்றுமே பண்ணிக்கல. மூச்சுக்கு 300 தடவை பையன் பேரை பையன் பேரை இவ்வளோதான். முட்டாள்தனமாக இருக்கு. இவர் இவரை பார்த்துக்கலாம்ல. அதுவும் சரிதான். யோசிச்சு பாரு, ராசுக்காக நான் பண்ண மாட்டேனா இதை. என்னை விட அவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு என் புருஷன் என்னை விட்டு போனது கூட ஒரு குறையா நினைக்காம அவனுக்காக எல்லாம் செய்கிறேன். நாளைக்கு அவன் வளர்ந்து வந்தப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ராசு, பார்ப்பலாம். வரல? இல்லை, நீங்க போங்க, நான் காத்து வாங்கிட்டு. ம், சரி. ராசு வா, தாத்தா உனக்காக தான் கேம் விளையாட வெயிட்டிங். வா வா வா. போய் சொல்லாதம்மா, வானா வரப்போறேன். மா, ஐ அம் சாரி. நீ என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு புரியுது. நான் உன் பொண்ணு தானே, என்கிட்ட பேச மாட்டியா? சாரிம்மா, மிஸ் யூ. ஐயா, இதுகிட்ட பேசணுமாங்க ஐயா? கொஞ்சம் உங்ககிட்ட வரணுமா? ஆ, சரி. அதுகிட்ட ஐயா, என் பேர் சுருளிங்க ஐயா. முழு பேர் சுருளிராஜங்க. சொந்த ஊர் ஆலங்குளங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தங்கபாண்டி ஐயா கிட்ட தான் வேலை பார்க்குறோம். அன்னைக்கு ராவை போல ஒரு 2 மணி இருக்குங்க, யாரோ வீட்டுக்குள்ளே குதிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுங்கய்யா. அதை நினச்சி திருட்டு தான் வந்தா போலன்னு அப்புறம் பார்த்து தான் தெரிஞ்சது. ஐயா, என்னது ஆடியோ? ஆ, 2 விஷயத்துக்கு சாரி சொல்லணும். ஒன்று, நீ பேசும்போது ஒட்டு கேட்டதுக்கு. இன்னொன்று, உன் பெர்மிஷன் இல்லாமல் லேப்டாப்பில் கை வச்சதுக்கு. ஆடியோ கிளியர் பண்ணிட்டீங்களா? ஏதோ என்னால் முடிஞ்சது. தேங்க்யூ. சப்பமேட்டருக்கு பேப்பர் கிடைக்கிற மாதிரி.
இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என் ஆஃபீஸில் ஒரு கலெக்ட் கலக்கிடலாம். ஆனால் கான்ஃபிடென்ஷியலான ஃபைல் உன நம்பலாமா? என்னங்க சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். ஜோக்ஸ் ஜோக்ஸ். கால் உடனே உங்களுக்கு மெயில் பண்ணி நான் டெல் பண்ணிடுறேன். சரி பெரிய விஷயமே இல்ல. எனக்கு இது பெரிய விஷயம். பசிக்கல? டின்னர் ஜான்மி நான் ஆர்டர் பண்றேன். ஆர்டர் பண்றதுக்கு இவ்வளவு சீனா? பின்ன வீட்ல என்ன இருக்கு? நான் சம்மையா சமைப்பேன். குக்குத் கோமாளி மாதிரி ஒண்ணுமே இல்ல. இனிமே தான் போய் வாங்கணும். வாங்கலாமா? வாங்கலாமா? பலலலு பலலலு லு பலலலு என்ன பத்தியா? ஃபீல் ஆற ஃபீல் ஆற சொல்ல வேணானா? பரவாயில்ல சொல்ல வேணாம். அவ்வளோ சீன்லாம் இல்லை. காலேஜ் படிக்கும்போது சேம் ஓல் இண்டியன் புல்ஷிட். நான் முஸ்லீம், அவள் ஹிந்து. அவள் அப்பன் கொன்று கூட போடுவேன், வந்துடு துளுக்கணும் கட்டி கொடுக்க மாட்டேன்னா. வந்துச்சுக்கோம் செவன்லி ஒரு பலாரம் அறவிட்டேன். அப்பன் அடிச்சுட்டு அழுக்கும் பார்சல் பண்ணி ஃபாரின் கண்ட்ரி காமிச்சிட்டேன். தேர் எண்டு த கிளாசிக் லவ் சாகா. ஒன் மினிட். லவ் ஃபெயிலியர்னா தனி அடிச்சுட்டு அந்த பொண்ணை அசிங்க அசிங்கமாக திட்டி பாடணும், அதானே உங்கள் பண்பாடு? பாட்டு வராது, நார்மலாக திட்டலாமா? திட்டி தொலை. எல்லாரும் எங்கள் அப்பா மாதிரி விட்டு போயிடுவாங்கலாம் நான் சொல்லலை. ஆனால் ஒரு வேலை விட்டு போயிட்டா அந்த பயத்திலே நான் யாரையுமே நெருங்க விடல. ஹாப்பிலி சிங்கிள். ஆனால் மேட்ரு பண்ணியிருக்கேன். என்ன இப்போ ஜட்ஜ் பண்ணுறியா? ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு? உன்னால் அந்த லவ்வை நம்ப முடியல, என்னால் அந்த கண்ட்ராக்ட் பிடிச்ச லவ்வை நம்பாமல் இருக்க முடியல. அதுதான் இது உங்கள் படத்துல இருந்து சொல்ற டயலாக் தானே? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமே.
உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது. ஓகே கண்மணி? மூஞ்சி அவ போய் 6 வருஷம் ஆச்சான், இப்ப போய் ஓகே கண்மணி உங்க ஆயா கண்மணி. செம்மையா பிடிச்சிட்டேன். முரட்டை ஹேங்கோவர் இருக்க போகுது. ஹேங்கோவரோட தமிழ் டப்பிங் பார்த்துருக்கியா? நாங்களாம் ஒரு நரி கூட்டம். அப்படியே பேசுறடா ரஜினி, ரஜினி மாதிரி பேசு. கண்ணா நாங்களாம் ஒரு பண்ணி கூட்டம். எனக்கு ஒரு வீடு வேணும். இவனுக்கு ஒரு வீடு வேணும். பிளஸ் ஒன் டூ சொல்லிட்டேன். உங்களுக்கு சொந்த வீடு வேணும் ஆசைப்படுறீங்களா? இதோ வந்துருச்சு உங்க சான்ஸ். நீங்க ஒரு மேரிட் கப்பலா, அப்போ உங்க பார்ட்னரோட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் இன்ஸ்டாகிராம் ரீல் அப்லோட் பண்ணி எங்க காதல் டு கல்யாணம் பேஜ் டாக் பண்ணுங்க. The reel with the most likes and shares will win a 3 BHK apartment in Oragadam. Absolutely free. என்னது வெயிட் பண்றீங்க? போன் எடுங்க, ரீல் ஓடுங்க. நம்ம ஜீனிக்கு 100 இயர்ஸ். ஜீனி அப்படியே எனக்கு கொஞ்சம் டைமண்ட்ஸ். உனக்கு நந்தனா வீல வேர் நதுக்கு வெயிட் பண்றீங்க? போனை எடுங்க, ரீல ஓடுங்க.